கோல்ட் ட்ரிங்க் கொடுத்தா பிரச்சனை, கோல்டு செயின் கொடுத்தா பிரச்சனை, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணா பிரச்சனை, ஒரு போட்டோஷூட் நடத்தினா பிரச்சனை, ஒரு சாப்பாடு போட்டா பிரச்சனை, இல்ல நல்லது பண்ண யாருக்காவது போன் பண்ணி என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் சொன்னா பிரச்சனை, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விட எதை பத்தினா ஒரு சின்ன ஒரு டென்ஷன் மூமெண்ட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஈவினிங், இல்லை தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. பிகில் படம் தளபதியோட போர்ஷன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க. கடந்த பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு, ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு ஆகஸ்டோட 7 மாதங்களாவது, 7 மாதங்கள் த்ரூ அவுட்டாக ஷூட்டிங் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-90 நாட்கள் தொடர்ந்து நடந்த ஷூட்டிங்லாம் இருந்துச்சுங்க. அப்படி நடந்து முடிச்சு இன்னைக்கு தளபதியோட போர்ஷன் முடிஞ்சிருக்கு. தளபதி இல்லாமல் இன்னொரு 10 நாட்கள் ஷூட்டிங் மீதி இருந்தாலும் மேக்சிமம் பெரிய போர்ஷனாக என்னோட முடிச்சுட்டாங்க. தளபதி அவர்கள் பிகில் ஷூட்டிங் பாட்டி ஒரு பூஷனுக்கு உடச்சிட்டு வந்துட்டார். 7 மாதங்கள் தான் கூட ஒரு பயணிச்ச டெக்னீஷியன் என்னங்க எப்படி விட்டு வர முடியும், அந்த அளவு ஹார்ட் ஒர்க் போட்டு நினைச்ச தளபதி அவர்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணும், இனி வரும் காலங்களில் இனி வரும் படங்களை வந்து அவங்க நல்லா பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒரே நல்லெண்ணத்தோட வந்து அந்த பிகில் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த பிகில் டெக்னீஷியன் க்ரூவுக்கு வந்து ஒரு கோல்டு ரிங் பிரைஸ் கொடுத்துருக்காருங்க. அதுவும் அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா அது 1 கிராமா 2 கிராமு ஒரு போனான்னு தளபதிக்கு தான் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா பிகில்னு எழுதியே கொடுத்துருக்காருங்க. ஏன்னா இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், இந்த படம் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்புறாரு, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு அந்த மொத்த க்ரூவும் போட்டிருக்காங்க. அதை பாராட்டு விதத்தில் மட்டும்தான் இதை தந்திருக்கான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. இப்படி தந்தா என்ன தப்பு? இது தரதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் ஆழமாக ஃபீல் பண்ணுறேங்க. இது என்னங்க தப்பு? மற்ற ஆக்டரை என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க போகிறாங்க, ஆனால் அதை தாண்டி ஒருத்தர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னா அதை ஏற்றுக்க மனசு இல்லை. எப்படி ஏற்றுக்க முடியும்? ட்விட்டரில் போய் பார்க்குறேன், நீயே ஓட்டிக்கிட்டே எப்படி, ஓ இப்பயே லஞ்சம் தர ஆரம்பிச்சிதியா, ஐ மீன் ப்ரொமோஷன் இப்பயே தர ஆரம்பிச்சிதியா, இப்படி தந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் பண்ணுவாங்களா, ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது லீக் பண்ணிவிட்டு அப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்களா, அப்படி தகாத வரதிகளை தளபதி திட்டுறது இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுறாங்கன்னு தெரியலைங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணக்குள்ள அது பாராட்டணும், மனசு இருந்தால் பாராட்டணும், இல்லை பாராட்ட முடியல அப்படின்னா கம்முன்னு விலகி போயிடணும். அது யாரோட ஃபேன்ஸ் பண்ணாங்க நான் சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜென்யூனான ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த ஆக்டருக்கு. ஆனால் ஒரு சில பேர் ட்விட்டர் போராளிகள் பேரில் இப்படி பண்ணிட்டு உண்மையிலுமே அதை பார்த்து ரொம்ப ஹர்ட்டாகவும் ரொம்ப கோபமாகவும் வச்சுங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷம் அடைய போறாங்கன்னு சுத்தமாக தெரியல. சரி, அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் 130 நாட்களுக்கு மேலே அந்த பிகில் ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துருக்காரு. அப்படின்னா இந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அட்லி மேலே ஒரு மதிப்பும் ஒரு மரியாதை ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தா இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு நாட்கள் டைம் கொடுத்து இந்த படத்தை எடுப்போம் அப்படின்னு ஓட விட்டுருப்பாரு அட்லிய. அதுக்கப்புறம் பிகில் டப்பிங் ஷூட்டிங் முடிச்சாருங்க. டப்பிங் வேலைகள் தளபதி ஏற்கனவே ஒரு சில போர்ஷன் டப்பிங் முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டப்பிங் ஃபுல்லாக முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. எதா இருந்தாலும் அட்லி அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, தீபாவளி ரிலீஸ் பிகில் தீபாவளியே இருக்க போகுது. நாங்க எல்லாம் உங்களையும் மாதிரியே நானும் ரொம்ப வெயிட் பண்றேன். இந்த வீடியோட சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேலே யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூடியூப்ல பாக்குற மாதிரி இருந்தா கீழே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.